நானும் திமிர் பிடிச்ச வந்தான் அங்கிள். நசி பெட்ரா டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. புரோக்கரே, அந்த மாப்பிள்ள இல்லைன்னா என்னங்க? வேற மாப்பிள்ள பாருங்க, கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஏன் கிடைக்க மாட்டாங்க, தாராளமா கிடைப்பாங்க. ஒரு மாப்பிள்ள இருக்காங்க, அவருக்கு வயசு 45 இருக்கும். கொண்டாட்டி போன வருஷம் காலமாயிட்டா, 10 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஏகப்பட்ட சொத்துக்காரு. பேசி முடிச்சிடலாமா? யோ புரோக்கரே, என் பொண்ண ரெண்டாம் தரமா கொடுக்க சொல்றியா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கு உனக்கு? ஐயா, உங்க பொண்ணோட லட்சணம் ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுல? இப்படி ரெண்டாம் தாரம் இல்ல மூணாம் தாரம் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். இல்லனா உங்க வீட்லயே வச்சுக்க வேண்டியதா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இனிமே உங்க பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ள பாக்க சொல்லாதீங்க. இவர் இல்லனா ஊர்ல வேற யாரும் இல்ல, போய ஆள விடுங்க. வந்துட்டானுங்க, மாப்பிள்ள பாக்குறாங்க. வா பாத்து வா. இதாவது சாப்பிடுறியா மல்லி? எல்லாம் உன்னாலதான். அந்த புரோக்கர் என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தியா? நீ ரெண்டாம் தாரமா தான் வாழ்க்கப்பட போறியா? அப்பா, யார் யாரோ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. இப்ப யாரு கல்யாணம் வேணும்னு அழுதுட்டு இருக்காங்க? பேசுவடி, நீ பேசுவ. உனக்கு எதுவுமே வேண்டாமா? நீ இப்படியே இருந்துட்டு போ. நீயும் சந்தோஷமா இருக்க மாட்ட, எங்களையும் சந்தோஷமா வாழ விட மாட்டேன். எக்கேடோ கெட்டு போ. எனக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குமா? அதான், நீ எதையுமே நடக்க விட மாட்டேங்கிறிய. நீ இப்படியே இருந்தினா இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னு நடந்துடும். தனியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேலடி, வாழடி. அழாதீங்கம்மா, தாத்தா உங்களை திட்டினாரா? உங்களை நான் திட்ட மாட்டேம்மா, உங்களுக்கு நான் இருக்கம்மா. வா. என்ன சரவணன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. காயத்ரி வெறும் கையோட வரமாட்டா, காஃபியோட தான் வருவா. அதுவும் கரெக்ட் தான். உனக்கு காஃபி வேணுமா வேணாமா? சரி குடுங்க, குடிக்கிறேன். அதானே காயத்ரினா காஃபி என்ன, கஷாயம் கொடுத்தா கூட குடிப்பார் போல இருக்கு. வா வாங்க சரவணன், உட்காருங்க. உட்காரு, இருங்க நான் வந்துடுறேன். எனக்கு காயத்ரி ஞாபகம் சரவணா. நீ காயத்ரி நினைப்புல இல்ல, நீ காயத்ரி பைத்தியம். எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ராகுல்,
எங்க போனா? இங்கதான் இருந்தா? ராகுல்! ராகுல்! இங்கதான் இருக்கியா? என்ன பண்ற? வீடியோ பாக்குறேன். வீடியோ பாக்குறீங்களா? என்ன வீடியோ? கிங்கான். கிங்கும் பாக்குறீங்களா? ஆ. இங்க வாங்க. அம்மா, இந்த செல்போன்ல வேற என்ன தெரியும் உங்களுக்கு? வேற ஒண்ணும் தெரியாது. செல்போன்ல என்னென்ன இருக்குன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கணும். சரியா? சரி. சரி, இங்க பாரு ராகுல், உங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. அம்மா பேரு? தெரியல. சரி, உங்க வீடு எங்க இருந்துச்சு? தெரியல. தெரியலையா? மறந்து போச்சா? அம்மானு பேரு தான் அப்பா சொன்னாரு. இந்த போன் எல்லாம் விளையாட யார் சொல்லி கொடுத்தா? அப்பா. அப்பா சொல்லி கொடுத்தாரா? இப்போ அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் உனக்கு சில விஷயம் சொல்றேன், அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி. முதல்ல நம்ம இருக்கிற வீட்டோட அட்ரஸ் என்ன? தெரியல. சரி, நான் இப்போ சொல்லி தரேன், அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நம்பர் 14, நம்பர் 14, மணிபாரதி நகர், மணிபாரதி நகர், கவுண்டம்பாளையம், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். வெரி குட். செல்லும், உடனே மனசுல வச்சுக்கிட்டே. சரி, இப்போ அம்மா பேர் என்ன? அம்மா. அம்மாங்கிறது ஒரு அடையாளம் தான். இந்த அம்மா பேர் வந்து மல்லிகா. எங்க சொல்லு? மல்லிகா. வெரி குட். எப்பவுமே அப்பா அம்மாவோட போன் நம்பரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம எங்கேயாவது தவறி போயிட்டா கூட நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் சொல்லலாம்ல. அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 100 நம்பருக்கு போன் பண்ணா போலீஸ்காரங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, 108 போன் பண்ணா அவங்க வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. சரியா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்க அப்பாவை மிஸ் பண்ணிட்டல்ல நீ. உனக்கு இந்த நம்பர் தெரிஞ்சிருந்தா அந்த நம்பருக்கு போன் பண்ணிருந்தா அவங்க வந்து அப்பாவை காப்பாத்திருப்பாங்க. 108 வந்து அப்பாவை காப்பாத்திருப்பாங்களா? ஆமா கண்ணா. அம்மா, இன்னைக்கு என்ன இவ்வளவு டல்லா இருக்க நீ? அப்பா ஞாபகம் வந்துச்சு. சரி, அம்மா நான் இருக்கல்ல, நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. சரியா? நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ மனசுல வச்சுக்கோ. சரியா? சரி, வா வா.